சார் வெல்கம் டு ஆல். டெம்பரரி அட்வான்ஸ் க்ளோசிங் ஆல்ரெடி வீடியோ இருக்குது நம்ம யூடியூப்பில். இப்போ பேலன்ஸ் நம்ம ரிமிட் பண்ணால் அது எப்படி டெம்பரரி அட்வான்ஸ் க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதாவது டெம்பரரி அட்வான்ஸ் க்ளோசிங் பண்ணுறதுக்கு இசட் எஃப் ஐஐஎம் டிஏஆர் இதை போட்டு என்டர் தட்டினோம்னா இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து ரீஃபண்ட் டைப் வந்து ஃபைனல் க்ளோசர் இம்ப்ரோ ஸ்டாண்டர்ட் டிஏன்னு இருக்கும். இந்த ஃபைனல் க்ளோசர் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டில்மெண்ட்டை வார்த்தை இருக்கும், ஃபைனல் க்ளோஸ்ன்றதை செலக்ட் பண்ணும். இதே இம்ப்ரெஸ்ட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி அனுப்புறீங்கன்னா ஒன்லி இதை மட்டும் தான் செலக்ட் பண்ணும், இம்ப்ரெஸ்டுக்கு மட்டும்னு. இந்த டி இம்ப்ரெஸ்ட்ன்ற வார்த்தை இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மறந்தாப்பில் இதை செய்யக்கூடாது. இப்போ நம்ம டெம்பரரி அட்வான்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுனால இதை தான் செலக்ட் பண்ணோம். இதையோ இல்லை மிஸ்லேனஸ் பேமெண்ட் அப்படின்றதையோ செலக்ட் பண்ணக்கூடாது. ஃபைனல் க்ளோஸ்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கவரிங் லெட்டரில் நீங்கள் என்ன தேதி போட்டிங்கன்னா அந்த தேதி போட்டுக்குங்க. இப்போ நான் இன்னைக்கு தேதின்றதுனால தேதியை போட்டுக்கிறேன். இதில் வந்து இம்ப்ரெஸ்டா டெம்பரரி அட்வான்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணணும். டெம்பரரி அட்வான்ஸ் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணோம்னா நமக்கு பிளான்டு கோடு தானாகவே வந்துடுது. இப்போ நீங்கள் எந்த டிஏவை க்ளோஸ் பண்ணீங்களோ, எந்த டெம்பரரி அட்வான்ஸ் க்ளோஸ் பண்ணீங்களோ அதை சும்மா உங்கள் ரெஃபரன்ஸ் கண்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து டோட்டல் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் என்னென்ன டெம்பரரி அட்வான்ஸ் வாங்கினாங்களோ அவ்வளோ டெம்பரரி அட்வான்ஸுடைய டோட்டல் அமௌண்ட்டும் சேர்த்து இங்கே காமிக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா என்னென்ன அமௌண்ட்டு என்னென்ன தேதியில் கேஷ் எக்ஸன் இஷ்யூ கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். இப்போ இது ஒரு 14,850 ரூபாய்க்கு ஒரு டெம்பரரி அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. 180,000க்கு ஒன்று டெம்பரரி அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. இது இல்லாமல் மைனஸில் ஒரு 3,700 ரூபா காமிக்குது. இது என்னென்னா இவங்க இந்த ஒரு டெம்பரரி அட்வான்ஸில் வாங்கினதில் மீத அமௌண்ட்டை வந்து ரெமிட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ஆஃபீஸில் கேஷ் செக்ஷனில் ரெமிட் பண்ணியிருக்காங்க. அந்த என்ட்ரி வந்து மைனஸில் வந்து உட்காந்துருக்கு. ஓகே, இப்போ நான் அதை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுறது? இப்போ இவங்க வந்து இந்த ஒரு அமௌண்ட்டை மட்டும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க, 14,850. அதில் பேலன்ஸ் அமௌண்ட்டு 3,700 வந்து கேஷ் செக்ஷனில் ரெமிட் பண்ணிட்டாங்க. அப்போ அதுவும் நம்ம கணக்குக்கு வரணும், என்ட்ரி உள்ளே வரணும் இல்லையா? அப்போ ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் பட்டன் அமைக்கிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா ரெண்டு இதுவும் செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆகிட்டு டிக்கு கொடுத்தோம்னா அந்த 14,850 3,700 மைனஸ் ஆகிட்டு ஃபைனல் அமௌண்ட்டு அப்படின்றத வந்து உட்காந்துரும். இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம க்ளோஸர் பண்ணணும். இப்போ ஜிஎல் அக்கௌண்ட்டு, ஜிஎல் அக்கௌண்ட்டு நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதாவது முக்கியமாக நம்ம ஓயண்டத்துக்கு தேவைப்படுற எல்லா அக்கௌண்ட் நம்பரும் ஆல்ரெடி நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கேபிட்டல் அக்கௌண்ட் ஹெட்டில் உள்ளதுக்கு இப்போ எஸ்டிமேட், இஆர்பியில் எஸ்டிமேட் போட்டிருந்தோம்னா 40,23,600 அப்படின்றது. உதாரணத்துக்கு ஒரு போல் வந்து வண்டி பில்லு வந்திருக்கும், அந்த பில்லை வந்து நம்ம புக் பண்ணுறோம். இஆர்பியில் புது எஸ்டிமேட்னா ஜிஎல்ன்றதுல 40,23,600 போடணும். இதே ஐஎம்எஸில் உள்ள ஒர்க் ஆர்டரு, அது இஆர்பியில் நான் இன்டர்னல் ஆர்டராக வாங்கியிருக்கேன், அதில் வந்த பில்லு நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா 40,23,500. இது இல்லாமல் மற்றபடி ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் இது மாதிரிலாம் இருக்குது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த லாரிக்கு வந்து இன்சூரன்ஸு கட்டியிருக்காங்க, அதனால் அதுக்குள்ள அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு நான் பார்க்குறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 402,117 அந்த இப்போ அந்த அக்கௌண்ட் கிட்ட நம்ம போடுறேன். இப்போ பில் அமௌண்ட் வந்து 11,150. இது பொதுவாக எந்த ஒரு பில்லுலையும் உங்களுக்கு பில்லில் வந்து கிளியராக டேக்ஸ் கோடை தெரிஞ்சால் டேக்ஸ் கோடை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ தான் மோஸ்ட்லி நம்ம வித்இன் த ஸ்டேட்டுக்குள்ளே உள்ள ஒரு வெண்டார்ட்டை வந்து நம்ம எதுவும் வாங்கியிருந்தோம், சில பில்லு கொடுக்குறோம், பில் வாங்கியிருந்தோம்னா 18% ஜிஎஸ்டி இருக்கும், 9+9. அதுக்கு N5 செலக்ட் பண்ணுங்கள். இல்லை டேக்ஸ் கோடு கிளியராக இல்லை அப்படி இல்லை அப்படின்னா V0 செலக்ட் பண்ணுங்கள். இதே அவுட் சைட் த வெண்டர் அப்படின்னா 18% ஜிஎஸ்டி இருக்கும், ஐஜிஎஸ்டின்றது இருக்கும், அதுக்கு N6. இல்லைன்னா குழப்பமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, V0 செலக்ட் பண்ணுங்கள், ஒரு என்ட்ரை தட்டுங்க. பில் நம்பர் என்னவோ அந்த பில் நம்பரை இங்கே டைப் பண்ணிங்க. வெண்டர் நேம் என்னவோ அதை இது பண்ணிக்கோங்க. பில் நம்பர் போட்டாச்சு, வெண்டர் நேம் வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் கோடுன்னு இருக்கும், ஜிஎஸ்டி நம்பர்னு இருக்கும், அதெல்லாம் நம்ம எதுவும் போட வேணாம். பில் தேதி என்னவோ அந்த பில் தேதியை போட்டுக்கோங்க.
அடுத்து காசு என்று உங்களுடைய காசு என்று என்னன்றது இப்ப காசு என்று நான் ட்ரை பண்றேன் 2300960 எடிட் டவுன் அரியலூர் காசு என்று போட்டாச்சு இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் அதாவது எஸ்டிமேட்டோ இல்ல ஒர்க் ஆர்டர் வந்து இன்வால்வ் ஆகலன்றனால ஆர்டர் நம்பரோ இல்ல டபிள்யூபிஎஸ் நம்பரோ நம்ம எதுவும் போடல இதே ஒரு போல டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கான பில்லு நம்ம புக் பண்றதா இருந்தா அந்த இஆர்பில புதுசா எஸ்டிமேட் போட்டிருந்தோம்னா டபிள்யூபிஎஸ் எஸ்டிமேட் நம்பர் DE22A2230 இந்த மாதிரி வரும் அந்த எஸ்டிமேட் நம்பரை போடணும் இல்ல பேலன்ஸ் ஒர்க் ஆர்டருக்கு அகேன்ஸ்டா உள்ள பில்னா ஐஓ நம்பரை போடணும் காசு என்று மஸ்டா போட்டுருங்க இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பில்லு அப்படின்றதுனால பில்ல ஒன்று என்ட்ரி பண்ணிட்டேன் இங்க ஃபைனல் அமௌண்ட்டும் இங்கே காமிக்கிற அமௌண்ட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஓகே நீங்க எல்லா பில்லும் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்கௌண்டிங் டாக்குமெண்ட் எதை நம்ம சப்மிட் பண்ணாலும் சரி அட்டாச்மெண்ட் கண்டிப்பா பண்ணணும் அதுக்கு டிஎம்எஸ் அட்டாச்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க ஆல் வெர்ஷன்ஸ் கிளிக் பண்ணவும் மெனு லோட் ஆகும் இப்ப இதுல கிரியேட் டாக்குமெண்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம்னா என்ன டைப் ஆஃப் பில்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது இதில் வந்து நான் வெண்டர் இன்வாய்ஸ்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணோம்னா இந்த பாக்ஸில் நம்ம எதுவும் டைப் பண்ணக்கூடாது ஒரே ஒரு என்ட்ரு தட்டினோம்னா அடுத்த ஸ்க்ரீன் வரும் இதில் என்ன டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன என்க்ளோஸ் பண்ணுறோமோ அதை இது பண்ணிங்க நான் இப்போ உதாரணத்துக்கு பிசிபி காப்பின்னு போடுறேன் போட்டுட்டு இப்போ நம்ம ஃபைலை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்றீங்கன்னா இந்த ஓப்பன் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் கலர் ஃபோல்டர் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோம்னா ஃபைலை செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும் இப்போ நான் டெக்ஸ்டாப்ல வச்சிருக்கேன் ஓப்பன் ஒரிஜினல் கிளிக் பண்ணாம ப்ரௌஸ் கேட்குது இப்போ நான் என்னுடைய ஃபைல் வந்து டவுன்லோட்ஸ்ல இருக்கு அலோ கேட்டுச்சுன்னா அலோ கொடுத்துருங்க இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னா செக்இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் செக்இன் கொடுத்தோம்னா இந்த லாக் சிம்பிள் வரும் வந்துருச்சுன்னா மறக்காம சேவ் கொடுங்க சேவ் கொடுத்தோம்னா சிஸ்டம் கொஞ்சம் லோட் ஆகும் லோட் ஆகி பேக் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த குட்டி ஒன்று பட்டன் இருக்கும் செலக்ட் ஆன் சொல்லிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பச்சை கலர் பட்டன் ஒன்று டிக்கு பட்டன் இருக்கும் இந்த டிக்கு கொடுத்துட்டோம்னா அந்த ஃபைல் வந்து உட்காந்துரும் இப்போ மறக்காம சேவ் கொடுங்க சேவ் கொடுத்தோம்னா எஸ் ஆர் நோன் கேட்குது எஸ் கொடுங்க இது மாதிரி ஓகே கொடுன்னு வந்துச்சுன்னா இந்த ஓகே கூட எதுவும் டெலிட் பண்ணக்கூடாது ஜஸ்ட் டிக்கு கொடுங்க இது மாதிரி வந்துச்சுனாலும் இதில் எதுவும் டைப் பண்ண வேணா ஜஸ்ட் டிக்கு கொடுங்க நம்ம எத்தனை லைன் போட்டோமோ அத்தனை வாட்டி கேட்கும் இப்போ டிக் கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகுது ஓகே அவ்வளோதான் டாக்குமெண்ட் வாஸ் பார்க்குடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரும் இந்த நம்பரை வந்து நம்ம அனுப்புகிற கவரிங் லெட்டரில் இஆர்பி ரெஃபரன்ஸ் நம்பர்னு போட்டு இந்த 22 33 90 17 66 நம்பரை நம்ம இது பண்ணி அனுப்பிட வேண்டியதான் இப்போ எப்போதுமே ஒரு அக்கௌண்ட் டாக்குமெண்ட் போட்டோம்னா கவுண்டர் சைன் அடுத்து பண்ணணும் இப்போ ஏஇ பண்ணாங்கன்னா ஏடி வந்து கவுண்டர் சைன் பண்ணணும் ஏடி போட்டிருந்தாங்கன்னா இஇஸ் எல்லாம் கவுண்டர் சைன் பண்ணணும் அது வந்து எந்த டீக்கோல போய் போய் பண்ணணும்னா எஸ்பிடபிள்யூபி அப்படி இல்லைன்னா ஃபேவரட்ஸ்க்கு மேலே இந்த சாப் பிஸ்னஸ் ஒர்க் பிளேஸ்ன்னு இருக்கும் அதில் போய் பார்த்தோம்னா இன்பாக்ஸில் ஒர்க் ஃப்ளோவில் இருக்கும் இப்போ நான் வந்து போட்டோ யூசர்லேயே பார்க்குறதுனால இங்கே காமிக்கல இல்லைனா இங்கே அப்ரூவல் ஃபார் அப்ரூவல்னா அந்த நம்பர் வரும் அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அப்ரூவல் ரிஜெக்ட்னு இருக்கும் அப்ரூவ் கொடுத்துட்டோம்னா போதும் ஏபிஎஸ்க்கு வந்துடும் இது மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ டு ஆல் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ